இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கத்தாரில் நாங்கள் எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணி எங்களுக்கு எப்படி ஜாப் கிடைச்சது ஏன்னா அங்கே ரெண்டு பேருமே ஒர்க்கிங் தான் ரெண்டு பேருமே இண்டிவிஜுவலாக ஒர்க் வீஸால் தான் இருக்கும் நான் வந்து இவங்களோட ஸ்பான்சரில் கிடையாது நான் தனியாக என்னோட ஒர்க் வீஸாக இருக்கேன் அவங்க தனியாக அவங்களோட ஒர்க் வீஸாக இருக்காங்க ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் ஜாப் சர்ச் பண்ணி எங்களுக்கு எப்படி ஜாப் கிடைச்சிது அப்படிங்கிற பார்த்தீங்கனா வீடியோ தான் இது கத்தாரில் நான் வந்தது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இங்கே வந்தேன் ஸோ இங்கே நான் வந்து அது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக நான் இங்கே வந்தேன் ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் விசா தான் த்ரீ மந்த்ஸ் விசா வந்தேன் இங்கே இருக்க கம்பெனி என்னை வந்து அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் எகெயின் ஊருக்கு போனேன் ஊருக்கு போய் மேரேஜ் இதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் இவங்க எனக்கு விசா அனுப்பிச்சாங்க ஸோ டைரக்டாக கத்தாரோட எம்ப்ளாயாக நான் இங்கே வந்து வந்துட்டேன் அப்போ நான் வந்தது வந்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதாவது மேலே எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு நான் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இங்கே வந்து அதுக்கப்புறம் மூணு மாதம் இருந்து மார்ச்சில் ஊருக்கு போனோம் ஸோ ஏப்ரல் எகெயின் வந்து ஒரு மாதம் அங்கே பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு மேலே மேரேஜ் முடிச்சுட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் மாதம் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டோம் சாரி நான் வந்துட்டேன் நான் மட்டும்தான் வந்தேன் அப்போது அப்போ நான் வந்தப்போ இங்கே பேச்சுலர் ரூமில் தங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாமே காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் நான் சொல்லியிருப்பேன் பேச்சுலர் ரூமுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸு அதெல்லாமே ஆல்ரெடி அதில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதோட லிங்க்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்னு கத்தார் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் டைரெக்டாக நான் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரெஷ் கம்பெனியில் அந்த நான் வந்து இப்போ பொள்ளாச்சியில் வந்து ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த அகாடமிக் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து எகெயின் கத்தரில்ல அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மேரேஜ் ஆச்சு டூ தௌசண்ட் செவன்டீன் கரெக்டாக எங்களோடய மே நைன்த் எங்களோட வெட்டிங்னு நாங்கள் மே செவன்த் வந்து கரெக்டாக இங்கே வந்துட்டேன் நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் கத்தார் வந்தேன் ஆக்சுவலி அவங்க அங்கே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணனால ஸோ அந்த அகடமிக் இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறனால அவங்க அங்கே இருந்தாங்க நான் இங்கே இருந்தேன் ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கரெக்டாக மே நைன்த் எங்கள் வெட்டிங் இயர்ஸ்ட் அப்போ மே செவன்த் இவங்க இங்கே வந்துவிட்டாங்க மே செவன்த் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணேன் ஓகேன்னா ஜாப் சர்ச் பண்ணேன் டீச்சிங் லைனில் தான் நான் ஜாப் சர்ச் பண்ணேன் ஏன்னா எனக்கு அதில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஆனால் இங்கே ஆ ஆமாம் எனக்கு டீச்சிங் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன் அதில் தான் வந்து நான் ஜாப் ட்ரை பண்ணிட்டுருந்தேன் அப்போ வந்து இங்கே வந்து ஸ்கூல்ஸ்லாம் என்ன கேட்டாங்கன்னா பிஎட் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு கேட்டாங்க ஆனால் நான் முடிச்சது பார்த்தீங்கன்னா எம்ஃபில் முடிச்சிருந்தேன் ஸோ அதனால் எனக்கு வந்து ஸ்கூல்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி எனக்கு ஆல்ரெடி ஐடியில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிளஸ் வந்து எனக்கு இந்த வெப்சைட் டிசைனிங்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஸோ அதனால் வந்து அந்த ஜாப் லேட்டர்ல சர்ச் பண்ணேன் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க பாக்குறவங்கள இவங்களுக்கு காண்டாக்ட் யார் எல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்கள்கிட்ட எல்லாத்துகிட்டயுமே இந்த மாதிரி என் ஒய்ஃப்புக்கு வந்து ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா நிறைய பேத்துக்கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க ஸோ தான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழில் ப்ரியாக்கா ஷோகியானு சொல்லிட்டு அவங்க மூலியமா ஒரு காண்டாக்ட் கிடைச்சு எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சது அதாவது கம்பெனி ஜாப் கிடையாது இது ஃப்ரீலான்சிங் மாதிரி நான் வந்து வெப்சைட் டிசைனிங் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் பிரியாக்கா குஷோகியா எனக்கு இந்த இடத்துல ரொம்ப 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 பெரிய பீன் தேங்க் யூ ஆமா அப்புறம் வந்துட்டு நாங்க கன்னியூ பண்ணிட்டு இருந்த அந்த ஜாபு செப்டம்பரில் என்னாச்சுன்னா நாங்கள் வந்து இந்தியா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அதனால நாங்க வந்து அந்த டைம்ல எனக்கு விசா எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு தான் நாங்கள் போகணும் அப்படிங்கற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு அதனால நாங்க எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் எதுவுமே எங்களால் பண்ண முடியல எல்லாம் அப்படியே அப்படியே போட்டுட்டு நாங்கள் இந்தியா எமர்ஜென்சியாக போகணும் அன்னைக்கே போகணும் அந்த மாதிரியான கிளம்பிட்டோம் அதுக்குமே வந்து பிரியாக்கா ஷோகியானுக்கு தான் நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க அந்த எங்க வீடை எவொகேட் பண்றதுக்கு எல்லாரும் நாங்கள் இந்தியால இருந்தப்போ எல்லாமே ஃபுல்லு இங்க எல்லாமே வந்து அங்கதான் பாத்துக்கிட்டாங்களே ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு தேங்க் யூ சொல்லிக்கிறேங்க அக்கா ஷோகியானா பிரியாக்காவுக்கு சோ ஓகே ஃபைன் அதெல்லாம் முடிஞ்சது சோ அவங்க போயிட்டாங்க ஸோ ஒன் மந்த் அங்க இருக்கணும் முடிச்சிட்டு நான் அகைன் அக்டோபர்ல நான் இங்க வந்தேன் நான் மட்டும் வந்தேன் அப்ப நான் வந்தது வந்து ஆனர் ரிவெல் விசால வந்தேன் இங்கே வந்துட்டு ஏன்னா எங்களோட ஃபேமிலி ரூம் எல்லாம் இருந்தது அதுக்கு ரெண்டெல்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நான் போய் ஒரு பேச்சுலர் ரூம் அங்கே வந்து அப்போ வந்து சரவணண்ண உங்களுக்கு ஆல்ரெடி அந்த மின்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு பேச்சுலர்ஸ்க்கப்போ சரவணண்ண ரூமில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவ்வளோ ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அங்கே நான் போயிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கே வச்சுட்டு கொஞ்சம் ஷோகியனா வீட்டில் அந்த மாதிரி அப்படியே லைஃபே ஒரு மாதிரி ஸ்கேட்டர்ட் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் பட் ஓகே அது ஒரு லெசன் அது நல்லா தான் இருந்துச்சு அங்கே ஸோ சரவணண்ண ரூமில் இருந்துட்டு நான் வந்து ஜாப் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் எப்படி ஜாப் சர்ச் பண்ணேன் அப்படின்றது நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன்னா லிஸ்ட் எடுத்தேன் ஹவு மெனின் அதாவது என்னென்ன ஐடி கம்பெனிஸ் இருக்குது இல்லை என்ன நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஆர்பி சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனில் இருந்தது ஸோ அந்த சாஃப்ட்வேர் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்தேன் அந்த லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் இண்டிவிஜுவலாக நானே டைரெக்டாக கால் பண்ணுவேன் மேக்சிமம் ரீச் பண்ண முடியாது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் சம் கம்பெனிஸில் மேபி ரீச் பண்ணலாம் இல்லை ரீச் பண்ணாலும் ஒரு சிவி அனுப்புங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க அதை ரீச் பண்ணி கான்டாக்டும் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொன்று நான் பண்ணணுன்னா அந்தந்த டைரக்ட் கம்பெனிஸோட கேரியர் வெப்சைட்டில் இருக்க இமெயில் அட்ரஸ்க்கும் ஜாப் அப்ளிகன்ஸ்க்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படி எனக்கு ஆனால் எனக்கு ஒரு மூணு நாளில் வேலை கிடச்சிருச்சு ஒரு கம்பெனியில் ஸோ அந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஐடி சேல்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோல் கிடச்சிது ஸோ சூப்பராக இருந்தது அந்த ஆனரபிள் விசா டைம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஊருக்கு போயிட்டு எகெயின் அந்த கம்பெனியோட விசாவில் நான் வந்தேன் இது என்ன நான் சொல்கிறேன்னா ஆனரபிள் விசாவில் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்ணுறது கூட ஓகே ஸோ நம்ம டூரிஸ்ட்டாக வரோம் அது கூட ஓகே பட் ஒர்க்கிங் நோ அது வந்து இல்லீகல் ஹம் ஆன்லைன் விசா முடிச்சிட்டு நான் எகைன் நான் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு இவங்க விசா சென்ட் பண்ணாங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட விசால புது கம்பெனியோட விசா மூலியமா நான் எகைன் பேக் டு கத்தார் நான் வந்துட்டேன் அப்போ வந்து நான் வந்து இந்தியாவில் இருந்தேன் நான் ஒரு செவன் டு எயிட் மந்த் பக்கம் நான் வந்து இந்தியால தான் இருந்தேன் இவங்க வந்து கத்தாவில் இருந்தாங்க ஏன்னா அப்ப வந்து புது கம்பெனினால அந்த ஃபேமிலி விசா ப்ராசஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப டிலே ஆச்சு கிடைக்கல அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே இல்லை நீ ஊரில் தான் இருக்கணும் ஒரு சுச்சுவேஷன் கூட நான் அதனால ஊர்ல தான் இருந்தேன் சோ அப்புறம் என்ன பண்ணோம் ஆகஸ்ட் ஆகஸ்டில் சாரி ஏப்ரல் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த டைம்ல வந்து இப்போ வந்தது நான் போகலை ஆமாம் இப்போ இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எகெயின் வந்து இந்தியா வந்திருந்தாங்க நடுவில் फ़रवरी लिया

பிளாக் என்னன்னு தெரியல அங்க எங்க கேட்டாலுமே இந்தியன் ஃபீமேல் விசா இல்லன்னு தான் சொன்னாங்க ஸோ நான் வந்து ஒரு மூணு டைம் வந்து ஆனரபிள் விசால தான் வந்து இந்தியா போயிட்டு அங்க அங்கே ஒரு பத்து நாள் இருப்பேன் எகெயின் வந்து டிக்கெட் போட்டு இங்க வந்துருவேன் ஸோ நாலஞ்சு தடவை நியர்லி ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டூ மந்த்ஸ் இங்க இருப்பாங்க ஒரு டென் டேஸ் இந்தியாவில் இருப்பாங்க எகெயின் டூ மந்த்ஸ் இங்க வருவாங்க அப்புறம் போவாங்க சோ இப்படி இருந்தாங்க என்ன ரீசன்னா அவங்க அங்கேயே இருந்திருக்கலாம் காசெல்லாம் மிச்சம் பண்ணல பட் வந்து எங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு அது காசு செலவானாலும் ஓகே நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிக்ஸ் வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த இயர் தான் அக்டோபர் மாசம் வந்து இவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது இல்லையா டூ தௌசண்ட் எயிட்டீன் அக்டோபர் கிடைச்சது கிடைச்சிது ஆக்சுவலி இந்த ஜாப் அப்படி தான் நம்ம முன்னாடி சொன்ன ஐடி ஜாப்ல இருக்கறனால நம்ம எப்பவுமே கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா இங்க வந்து நான் ஐடி தான் பார்க்கணும் அப்படிங்கறக்காக ஏன்னா வந்து டீச்சிங் வந்து பிஎட் கேக்குறாங்க ஸோ நம்ம ஐட்டிலேயே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஜாப் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்லே அந்த கேப்லயே வந்து என்ன நானே வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் வந்து வந்திருக்கு என்ன வெப்சைட்ஸ் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக டீச்சிங்ல தானே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நடுல ஒரு செவன் எயிட் மந்த் வந்து இந்தியால என்ன கேப் ஆயிருச்சு அது எல்லாமே ஃபில் பண்றதுக்காக நான் என்னனா வந்து அப்டேட் பண்ணிட்டு அந்த லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அப்டேட்டும் எப்படின்னா இங்க நாங்க ஜாப் சர்ச் பண்றது வந்து கத்தார் லிவிங் டாட் காம் அந்த வெப்சைட்லயும் கல்ட் டைம்ஸ் நியூஸ்பேப்பர் வெப்சைட்லயும் நாங்க வந்து மேக்ஸிமம் பார்ப்போம் கத்தார் லிவிங் வெப்சைட் தான் எடுத்த உடனே பார்க்கணும் ஜாப் பாக்கணும் டக்குன்னு கத்தார் லிவிங் வெப்சைட் தான் கம்பெனிஸ் வந்து அங்க அதுல கத்தார் லிவிங் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க சோ நாங்க வந்து அதுல அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம் சோ அதுல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் yeah <laughs> அதுக்கப்புறம் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பார்த்தாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப தான் வந்து காயத்ரிக்கு ஓகே இதெல்லாம் இவ்வளோ அப்டேட் ஆயிருக்கா ஸோ இதெல்லாம் நான் இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கேப்பில் ஜாப் சர்ச் பண்ணுற கேப்ல இதெல்லாமே அவங்க திருப்பியும் படித்து அவங்களோட ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் வளர்த்திக்கிட்டாங்க ஆமாம் இது ஒன்று இப்போ ஏன்னா இப்போ வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லாமல் என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் ஸோ நான் ஆல்ரெடி நான் என்னோட சிபி இருக்கிறேன் நான் அதையும் அதிகம் மேட்ச் பண்ணி பார்த்தேன் அதுல இருக்க அவங்க கேட்குற விஷயங்கள் எனக்கு என்னென்ன தெரியும் ஸோ இதெல்லாம் தெரியும் ஆனால் இது சில டெக்னாலஜி எல்லாம் இதெல்லாம் கேட்குறாங்க பண்ணாங்களா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாதே சோ நம்ம இது லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கேப்ல அப்படிதான் நான் வந்து என்ன அப்டேட் பண்ணிட்டு ஐடி சைடு பை சைடு ஐடி ஜாப் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி நானே அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிதான் எனக்கு வந்து கத்தா லிவிங் மூலமா தான் ஒரு கம்பெனி வந்து ஜாப் கிடைச்சது எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு ஆனா பெஸ்ட் திங் என்னன்னா அவங்க கிட்ட இந்தியன் ஃபீமேல் விசா இருந்தது ஆமா ரொம்ப ஹாப்பி அதாவது அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வந்து மந்த்லி நம்ம பே பண்ணிட்டே இருக்கணும் ஒன்னும் இப்ப ஆனர்பிள் விசா போயிட்டு வரணும் இல்ல என்னோட அண்டர்ல இருந்தாங்கன்னா நான் மந்த்லி மந்த்லி அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும் வந்து இமிகிரேஷன் கவர்மெண்ட்டுக்கு இங்க இருக்கணும்னா விசா விசாவோட காஸ்ட் பட் இதே கம்பெனி அண்டர்ல இருக்கனால ஸோ கம்பெனியே வந்து இவங்கள எடுத்துப்பாங்க கத்தார் ஐடி எல்லாமே ஹெல்த் கார்டு வந்து எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க ஸோ பை லக் காட்ஸ் கிரேஸ் நாங்கள் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணி இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டதுக்கு ஸோ சூப்பராக இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இப்போ இவங்க வந்து சீனியர் வெப் டெவலப்பரா இருக்காங்க சோ அந்த கம்பெனி நான் ஜாயின் பண்ண அப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி முன்னாடி சுதா சொன்ன மாதிரி தான் ஆனர்வில் இருக்கும்போது நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது நான் அந்த ஆனர்வில் விசா இருந்தங்காட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்க இந்தியா போயிட்டு எனக்கு நான் இந்தியால ஒரு டூ டேஸ் தான் அதுக்குள்ள வந்து எனக்கு ஒர்க் வைஸ் அனுப்பிச்சிட்டாங்க சோ டிக்கெட் இப்போ நீங்க எப்படின்னா நீங்க இந்தியா தான் போனும்ன்ட்டு இல்ல சோ ஓகே இம்மிடியா ஜஸ்ட் இந்த கண்ட்ரின் வந்து எக்ஸிட் ஆகணும் அவங்க ரெண்டு மூணு ஐடியா சொன்னாங்க ஜஸ்ட் இங்க உமனோ இல்ல வந்து சார்ஜ் அப்ப சார்ஜாலாம் போக முடியாது பிளாக் இருந்தது இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ பக்கத்து கண்ட்ரில்ல ஜஸ்ட் இந்த கண்ட்ரில இருந்து எக்ஸிட் ஆயிட்டு இமிடியேட்டா கூட வரலாம் இப்ப நாங்க சொன்னோம் இல்லை நாங்க ஊருக்கே போட போயிட்டு வரோம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ இவங்க போயிட்டாங்க போய் ரிட்டன் வரக்கு டிக்கெட்டும் அவங்களுக்கு அந்த இவங்க கம்பெனியே போட்டு குடுத்துட்டாங்க சோ இவங்க ஊருக்கு போயிட்டு அப்புறம் எங்களுக்கு போடணும் ஆமாங்க ஆக்சுவலி ஆமா கம்பெனி தான் போடணும் ஸோ கம்பெனியே போட்டு குடுத்துட்டாங்க சோ அப்படிதான் வந்து இவங்க திரும்பி வந்தாங்க நான் அந்த ஏப்ரல் ஃபோர்டீன் வந்தவன் இன்னும் இங்கேயே தான் இருக்கேன் நான் அப்புறம் எனக்கு இந்த கம்பெனி விசால வந்தது இன்னும் இங்கேயே தான் இருக்கேன் சோ அங்க வந்துட்டு நாங்க ஆக்சுவலி ஓகே அது நம்ம வேற விடியோ சொல்லலாம் நான் இது சேர்ந்த ஜாப் மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் சோ நான் ஜாப் இப்போ எப்படி நாங்க சர்ச் பண்ணி எப்படி கிடைச்சது அப்படிங்கறது தான் மெயினா இம்பார்ட்டன்ட் ஒன்னா உங்களோட சிவி இப்போ என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டு அதான் உங்க சிவியில வந்து கரெக்டா போட்டு வச்சிங்க அப்படின்னா அவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு உங்க சிவியல் அது இருக்கா அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க இது ஒரு விஷயம் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு ஓகே அதான் நான் ஜாப் சர்ச் பண்ணது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட் ஸ்டில் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஓவராலாக நான் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்மளோட சிவி சிவியை வந்து நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன தெரியுமோ அதை மட்டும் போட்டாலே போதும் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் யுவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் போதும் ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோமோ அந்த இப்போ இங்கே நான் கத்தார் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் வெப்சைட் இருக்கு சேம் நம்ம ஊர்ல நோக்கரி டீட் பெயிட் இதை மாதிரி இங்கேயும் இருக்கு பட் ஸ்டில் அதை விட கத்தார் வீ ரொம்ப அதிகமாக பார்ப்போம் இன்டிட் அதுலேயும் போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வெப்சைட்லையும் ப்ளஸ் கல்ஃப் டைம்ஸ் நியூஸ் பேப்பரில் கிளாஸிஃபைட்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது ஸோ அந்த பேஜை நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கேயும் வந்து இங்கே இருக்கிற கம்பெனிஸ் வந்து போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொன்று என்னென்னா மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு லோக்கல் கேண்டிடேட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இங்கே லோக்கல்ல இல்லை முடியல கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இப்போது டியூ டு கோவிட் சுச்சுவேஷனால இந்த ஆனரபிள் விசா இதெல்லாம் வந்து இங்கே இல்லை ஸோ அதனால் இப்போ நீங்கள் வர முடியாது ஆனரபிள் விசாலலெலாம் இப்போ உரிய சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன ஜாப் எப்படி ஜாப் சர்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம வந்து வளர்த்திக்கணும் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜா ஜாப் சர்ச் பண்ணோம் நான் வந்து ஒரு கன்சல்டன்ட் இம் ஏஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுன்னா இங்கே ஜாப் வேக்கன்சி இருக்கா ஓகே இருக்குது என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன கேட்குறாங்க ஓகே இதெல்லாம் தான் என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் தான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் என்னோடய எலிஜிபிலிட்டி ஸோ இதில் இதெல்லாத்துக்கும் எனக்கு நான் மேட்ச் ஆகிறேன்னா ஸோ நான் என்னால் அப்டேட் பண்ணணும் நான் அப்டேட் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஏஜென்ட் ஃபீஸ் இதெல்லாம் ஸோ ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லலாம் மேபி நீ காசு கொடுப்பா நான் வேலை வாங்கி தந்துடுறேன் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் சில ஏஜென்ட்ஸ் வந்து நல்லபடியாக எல்லாமே பண்ணி தராங்க பட் அதெல்லாம் வந்து நான் செவி நான் கேட்டது தான் எனக்கு தெரியல யாரும் எந்த ஏஜென்ட்ஸுமே நான் வந்து அப்படின்னு பண்ணலை எனக்கு அது தெரியவும் இல்லை பட் ஆனால் உண்மையாலுமே பார்த்துருக்கேன் வந்து கஷ்டப்பட்டவங்கள நான் ஹானஸ்ட்டாக நான் பார்த்துருக்கேன் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு அவங்க யாரையும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் உங்கள் நம்ம நம்மளை நம்பினா போதும் ஓகே இங்கே இருக்குது இந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்போ இந்த கன்று முதல்ல எனக்கு ஜாப் வேக்கன்சி இருக்கா எப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ அதை இப்போ வந்து விசா வந்து எதுவுமே இப்போ ஓப்பனில் இல்லை ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேப்ல இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு மட்டும் அதனால மட்டும்தான் இப்படி இருக்கு அதுக்கப்புறம் மாறும் மேபி ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த கேப்ல நீங்கள் என்ன பண்ணலாம் நான் அந்த கத்தர் கத்தர் லிவிங் வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதில் போயிட்டு உங்களோட ஜாப்க்கு வந்து ஜாப் கேட்டகரின்னு இருக்கு அதில் ஐடி தனியாக மெக்கானிக்கல் அந்த மாதிரி நிறையா இருக்கு நீங்கள் எதுக்கு ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஒவ்வொரு ஜாப் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதில் அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்குறாங்க என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி போய் பாருங்க அதை பார்த்துட்டு பண்ணி உங்க வந்து நீங்களே அப்டேட் பண்ணிட்டு இந்த கேப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் நீங்க பண்ணலாம் ஸோ இங்க விசா ஓபன் பண்ற வரைக்கும் இப்படி நீங்க உங்களை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாப்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இருக்கு ஓகே பண்ற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்டு இன்னொன்று இது எதனால் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் ஏஜென்ட்டில் போய் காசு கொடுத்து ஏமாறாதீங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு கண்ட்ரியில் நீங்கள் கத்தாரில் மட்டும் நான் சொல்கிறேன் சொல்லலை மற்ற கண்ட்ரிஸ்க்கும் நான் சொல்கிறேன் இப்போ மற்ற கண்ட்ரி நீங்கள் அப்ளை பண்ணாலும் டேரெக்டாக எடுத்தோன்னே ஏஜென்ட் போய் ஏஜென்சிக்கு போய் காசு கொடுத்து அப்படியே ஜாப் வாங்காதீங்க அங்கே என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ வந்து நீங்களே அப்ளை பண்ணி நீங்களே வந்து ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் யூடியூப் இருக்குது கூகுள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க பேசுறதுக்கான பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு இப்பெல்லாம் சோ வந்து ரிசர்ச் பண்ணுங்க ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க காசு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டம் சம்பாதிக்கிறது ஓகே மக்களே தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் எல்லாமே எல்லா வீடியோஸையும் போய் பாருங்க இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் கத்தார் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ளஸ் ரெசிபி வீடியோஸ் எல்லாமே இருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் பண்ணனும் இல்லை வேற ஏதாவது ஏதாவது கேக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம்னட்டா ரிப்ளே பண்ணுவோம் டோன்ட் வெரி ஓகே பை 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 என்ன ஆமா சொல்லுங்க நீ யூஸ் பாட்டீங்க சொல்லிட்டு அதுல தான் உன்னை பாத்தேன் ஓ சாரி